ஹனி கிறிஸ்பி பேபிகார்ன். இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் சொல்லி நம்ம பார்க்கலாம். பேபிகார்ன் 15 எடுத்துருக்குறேன். இது மாதிரி பாதியாக கட் பண்ணிக்கோங்க. மைதா 1/2 கப், கார்ன்ஃப்ளவர் 1/2 கப், அதோட 2 டேபிள்ஸ்பூன் எக்ஸ்ட்ராவும் தேவைப்படும். வெங்காயம் மீடியம் சைஸ் 1, இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து 1/2 கப் அளவு எடுத்துருக்குறேன். நம்ம யூஸ் பண்ணும்போது அது எவ்வளவு தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். உப்புத்தூள் 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், வினிகர் 1 டேபிள்ஸ்பூன், சோயா சாஸ் 1/2 டேபிள்ஸ்பூன், ஹனி 2 டேபிள்ஸ்பூன், பூண்டு பொடிசாக நறுக்கினது 1 டேபிள்ஸ்பூன், இஞ்சி பொடிசாக நறுக்கினது 1 டேபிள்ஸ்பூன், நீளமான பச்சை மிளகாய் 1, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வெள்ளை எள்ளு 1/2 டேபிள்ஸ்பூன், ஸ்ப்ரிங் ஆனியன் பொடிசாக நறுக்கினது 2 டேபிள்ஸ்பூன், எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு, இதோட சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள்ஸ்பூன். இப்போ வாங்க எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். பேபிகார்ன் வந்து கிறிஸ்பியாக இருக்கணும்னா நம்ம 1-3 நிமிஷம் வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணியை வடிகட்டி எடுத்தால் நல்லா ரொம்ப நேரம் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இந்த பேபிகார்னை நம்ம அந்த மாதிரி வேக வச்சுட்டு வந்துடலாம். அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுக்கோங்க. அதில் வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேபிகார்னை வந்து ஆட் பண்ணுங்க. இது தண்ணி கொதிச்சோடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா தண்ணியை வடிகட்டிக்கலாம். இப்போ கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேபிகார்னை வந்து வடிச்செடுத்துருங்க. இந்த தண்ணியை கொட்டாதீங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதோட சூப் பண்ணுறதுக்கோ இல்லை சமையலுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஹெல்த்தி வாட்டர் தான். ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவரை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட மைதாவையும் சேருங்க. இதில் உப்புத்தூள் மிளகுத்தூள் 2 சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் நம்ம கார்ன் பாயில் பண்ணோம்ல அந்த வாட்டர் வந்து 1/2 கப் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு 1/4 கப் தண்ணி வந்து யூஸ் ஆகிருக்கு. இதில் வேக வச்ச கார்னை ஆட் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை ஃப்ரை பண்ணிடலாம். அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் ஃப்ரையிங் பேன் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பேபிகார்னை ஃப்ரை பண்ணி எடுங்க. ஒட்டி போடாமல் தனித்தனியாக போட்டு ஃப்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி ப்ரௌனாக வந்தோடனே எடுத்துருங்க. ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. நம்ம சோஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். கார்ன் வேக வச்ச தண்ணி 1/2 கப் எடுத்துக்கோங்க. அதில் கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோட சோயா சோஸையும் வினிகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது இருக்கட்டும். கார்னை பாயில் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த பாருங்கள் எப்படி கிறிஸ்பியாக இருக்குன்னு. இப்போ வாங்க ஹனி பேபிகார்னை செய்ய ஆரம்பிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு கடாயை ஒன்று வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆல்ரெடி ஃப்ரை பண்ண எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் பூண்டையும் இஞ்சையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கும்போது பூண்டோட வாசனை வரும். அப்போ நீங்கள் இந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் 1/2 வதங்கினா போதும், ஃபுல்லாக வதக்கிடாதீங்க. இதில் பச்சை மிளகாயையும் சில்லி ஃப்ளேக்ஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மிக்ஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஹனியையும் சேருங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. 2 நிமிஷத்தில் திக்காக ஆரம்பிச்சிடும். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கார்னை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேனும் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துருக்கிறதால பேபிகார்னோட நல்லா இஞ்சி பூண்டு எல்லாம் வந்து நல்லா ஒட்டிக்கும். லாஸ்ட்டாக ஸ்ப்ரிங் ஆனியன் வெள்ளை எள்ளு 2 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க.
இதுதான் கிறிஸ்பியான ஹனி பேபிகார்ன். இது ரொம்ப நல்லா இருக்கும், செஞ்சு பாருங்கள். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், ஃப்ரைட் ரைஸுக்கு ரொம்ப சூட் ஆகும். ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஹனி பேபிகார்ன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.